ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம படித்ததில் பிடித்த செக்மெண்ட்ல பார்க்க போற புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூசி மாட் மான்ட்கோமரி எழுதின ஆனே ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் பத்தி தான். இவங்க ஒரு ஃபேமஸ் கெனடியன் ஆத்தர். அண்ட் இந்த புக்கை அவங்க 1908 எழுதியிருக்காங்க. இந்த புக் ஒரு சில்ட்ரன் லிட்ரேச்சர். அண்ட் இவ்வளோ வருஷம் ஆகியும் கூட இந்த புக் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அண்ட் இந்த புக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது படித்ததில் பிடித்தது வித் மீ சுமியின் கதையோ கதை. கனடாவில் அவலியான்ற பிளேஸில் கிரீன் கேபிள்ஸ்னு ஒரு வீட்டில் மேத்யூ குத்பர்ட்டும் மெரிலா குத்பர்ட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் ஸ்பென்சர் வந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. இதை பார்த்து ரெண்டு பேரும் நம்மள ஒரு பையனை தத்தெடுக்கலாம், ஸோ அவன் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கன்வே பண்ணுறாங்க. ஸோ கன்வே ஆகிறப்ப மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி பாய் பதிலாக கேர்ள்னு கம்யூனிகேட் ஆகிடுது. அங்கே தான் ஆனே கதைக்குள்ளே வராங்க. ஆனே ஒரு நாட்டி அண்ட் டாக்கட்டிவ் கேர்ளாக இருக்கிறாங்க. மேத்யூவோட சுபாவம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதால ஆனேவை மேத்யூவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் மரிலாக்கு பாய் தானே வேணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு, நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக ஸ்பென்சரை பார்க்க போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஆனேயோட கதையை கேட்டு அவங்க மனசு மாறிடுறாங்க. மரிலா மேத்யூட்ட ஆனேவை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனேவை நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாகவும் ஒபீடியண்ட்டாகவும் வளர்க்க போகிறேன், ஸோ நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு அவங்க மேத்யூட்ட சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆனே கிரீன் கேபிள்ஸ் வந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனே சண்டே ஸ்கூல் அண்ட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க மரிலா. இனிஷியலாக மரிலாக்கு ஆனே மேலே அவ்வளோ இஷ்டம் இல்லைனாலும் ஆனேயோட பேச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஆனேவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது மரிலாக்கு. ஆனேக்கு டயானான்னு புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. பழகின கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஆனேயோட ஸ்கூலில் பிக்னிக் கூட்டு போகிறதா முடிவு பண்ணுறாங்க. இதை கேட்டதும் ஆனேக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போனதில்லை, அதுவும் பிக்னிக்லாம் போனதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு முன்னாடி நாள் மரிலாவோட அமிதஸ் ப்ரூச், அதாவது அவங்களோட ட்ரெஷரான ஒரு பின் வந்து வச்சுருக்காங்க. அந்த பின் வந்து தொலைஞ்சு போயிடுது. அண்ட் அதுக்கு காரணம் ஆனேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஆனேகிட்ட போய், நீ தொலைச்சிருந்தாலும் உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து உன்னை பிக்னிக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனே எங்கே நம்மளை வந்து நாளைக்கு பிக்னிக்கு விட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி, ஆமாம் நான் தான் எடுத்தேன், ஆனால் அதை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மரிலாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவங்கள வந்து பனிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் மரிலாவோட ரூம்லேயே அந்த அமிர்தஸ் குரூச்சி இருக்குது. இதை பார்த்ததும் மரிலா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சே, நம்ம ஆனேவை இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே, ஆனே உண்மையாலுமே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனே ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்ட் டயானாவை டீ குடிக்க கூப்பிடுறாங்க. அப்போது மரிலா வீட்டில் இல்லை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மரிலா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, அதாவது கிரான்பெரி ஜூஸ்க்கு பதிலாக தெரியாமல் வைனை ஊற்றி டயானாக்கு கொடுத்துட்றாங்க. இதனால டயானாவோட அம்மா பேரி ரொம்ப கோவப்படுறாங்க. அண்ட் ஆனே கிட்டே, நீ இனிமேல் டயானா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மெரிலா போய் கன்வின்ஸ் பண்ணியும் பேரி ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாங்க. ஒரு நாள் அவன்லியால் எல்லாரும் பக்கத்து டவுனுக்கு போயிடுறாங்க. ஊருக்குள்ளே யாரும் இல்லை. அப்போது டயானாவோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போது ஆனே தான் டயானாவோட தங்கச்சியை காப்பாற்றுறாங்க. பேரி ஆனேவை புரிஞ்சிக்காமல் போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ டயானா கூட பேசலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன்லியாவோட ஸ்கூலில் கில்பர்ட் அப்படின்னு ஒரு பையன் ஆனேயோட கிளாஸ்மேட்டாக இருக்காங்க. ஆனேயோட ஃபிசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெக்கிள்ஸோட ரெட் ஹேரோட லீனாக இருப்பாங்க அவங்க. அதனால கில்பர்ட் ஆனேவை கேரட்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறாங்க. இது ஆனேக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. அண்ட் கில்பர்ட்டை அவங்க எனிமையாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன்லியாவில் கான்சர்ட் ஒன்று நடக்குது. அதில் ஆனே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து மரிலாவும் மேத்யூ நம்ம ஆனேவை குயின்ஸ்ல வந்து சேர்த்து விடலாம், அதாவது வெளியே போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதை பத்தி. ஒரு நாள் ஆனே அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுது. அதுல இருந்து கில்பர்ட் தான் அவங்கள காப்பாத்துறாங்க. ஸோ கில்பர்ட் காப்பாத்தினோடனே நம்ம ரெண்டு பேரும் திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு கில்பர்ட் வந்து காம்ப்ரமைஸ்க்கு கேட்கறாங்க. ஆனா ஆனே வந்து எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால கில்பர்ட்டும் கோச்சிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன்லியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனேவும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ குயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஆனே குயின்ஸ்க்கு போகிறத நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம குயின்ஸ்ல யாரு டாப்பரா வருவா அப்படின்னு இவங்களுக்கும் கில்பர்ட்டுக்கும் காம்படிஷன் நடக்குது. ஸோ ஒரு வழியா எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் வெளி வருது, அண்ட் அதுல ஆனேவும் கில்பர்ட்டும் ஃபர்ஸ்ட் வராங்க. அண்ட் அவன்லயா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் குயின்ஸ் எழுதுனாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. குயின்ஸ்ல போய் தங்கி படிக்கிறதுக்காக ஆனே கிளம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஆனே நம்ம கூட இருந்துட்டா, இப்போ ஆனே இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மரிலாவும் மேத்யூவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹெவி ஹார்ட்டோட அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. குயின்ஸ்க்கு போனதும் ஆனேக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது அவெரியில் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு $250 கொடுக்குறாங்க, அது படிக்கிற செலவுக்கு, அண்ட் செகண்ட் வந்து மெடல் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் அவங்க பாஸும் ஆகிடுறாங்க. சும்மா பாஸ் ஆகலை, ஆனே அவெரி ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணுறாங்க, அண்ட் கில்பர்ட் மெடலிஸ்டாக ஆகுறாங்க. எல்லா முன்னாடியும் ஆனேக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. இதை பார்த்து மேத்யூக்கும் மரிலாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆனியை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வரப்போ இவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே முடிஞ்ச ஆனே ஒரு வழியாக வீட்டுக்கும் வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா மேத்யூ ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனே நான் ஒரு பாயாக இருந்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. மேத்யூ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ எனக்கு டசன்ஸ் ஆஃப் பாய்ஸ்க்கு ஈக்குவல், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை வாங்கி கொடுத்துருக்க, ஸோ அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 days கழித்து மேத்யூ இறந்து போயிடுறாங்க. அண்ட் ஆனே இதனால் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறாங்க. இந்த டைமில் மரிலாக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ கிரீன் கேபிள்ஸை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தன்னோட ஹாப்பி பிளேஸாக அந்த கிரீன் கேபிள்ஸ் விற்க போகிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆனே என்ன பண்ணாங்க, ஆனே என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க படிக்க போகிறாங்களா இல்லை அவன்லேயே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்றது தான் ஆனே ஆஃப் கிரீன் கேபிள்ஸோட கதை. ஏன் இந்த புக்கை படிங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆனே அப்படின்ற பொண்ணோட பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த ஆனே ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். இந்த புக்கை ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க லூசி. புக்கோட ஃப்ளோ அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா எழுதியிருக்காங்க. குழந்தையே இல்லாத மரிலாவும் மேத்யூவும் ஆனேக்காக பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஆனியோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சுட்டியான டாக்கட்டிவ் பொண்ணாக காமிச்சிருக்காங்க. ஆனால் போக போக அவங்களோட கேரக்டரை ரொம்ப அழகாக ஒரு ஆம்பிஷியஸ் கேர்ளாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கிறப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க லூசி. இந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப லைக் ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கம்ப்ளீட். அண்ட் இந்த புக்கை வந்து நான் படிக்கிறப்ப அழுதேன், சிரித்தேன், அப்புறம் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸும் எனக்குள்ளே வந்தது. நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க. அண்ட் உங்களுக்கு நான் ஏதாவது புக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் புக் ஏதோன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது படித்ததில் பிடித்தது வித் மீ சுமியின் கதையோ கதை.